தென்காசி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் தாய்மதமான சீக்கிய மதத்திற்கு திரும்ப உள்ளதாக தெரிவித்துள்ளனர். எதனால் இந்த முடிவு, என்ன நடந்தது என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது வாகைக்குளம். இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். தென்காசி, நெல்லை என இரண்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிஎஸ்ஐ திருமண்டல பேராயராக பர்னபாஸ் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார். இவர் பொறுப்பேற்ற நாளில் இருந்து பல்வேறு தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருவது வாடிக்கையாகி வருகிறது. பேராயர் பர்னபாஸ் தலைமையேற்ற நாளில் இருந்து வாகைக்குளம் பகுதியில் 6 தலைமுறைகளாக கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வரும் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின கிறிஸ்தவர்கள் திடீரென மதம் மாறப்போவதாக வீடியோ வெளியிட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேராயர் பர்னபாஸ் பதவியேற்ற நாளில் இருந்து வாகைக்குளம் மக்களை ஜாதியை காரணம் காட்டி தொடர்ந்து ஒதுக்கி வைப்பதாகவும், இவர்களுக்கு தொடர்ச்சியான அவமானங்களை மட்டுமே தருவதாகவும், எந்த பொறுப்பும் வழங்காமல் ஜாதியை காரணம் காட்டி புறக்கணிப்பதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது, சில நாட்களுக்கு முன் நெல்லை சாப்டர் மேல்நிலைப்பள்ளி விபத்தில் பலியான பட்டியலின பிரிவைச் சேர்ந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு இவர் ஜாதி பாகுபாடு காரணமாக எவ்வித சலுகையும் வழங்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் ஆலங்குள பகுதியில் ஆண்டாண்டு காலமாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் கிறிஸ்தவர்களை இவர் ஜாதியை காரணம் காட்டி இப்பகுதியில் உள்ள தேவாலயத்தை 3 பிரிக்க இருப்பதாக தகவல் வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த ஆலங்குளம் பகுதி மக்கள் ஒற்றுமையுடன் வாழும் தங்களை பிரிப்பதாக கூறி பேராயர் இல்லத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது போன்ற பணத்திற்காக ஜாதி வரியில் மூழ்கி கிடக்கும் பேராயர் பர்னபாஸ் அப்பாவி பட்டியலின கிறிஸ்தவ மக்களை மனதளவில் துன்புறுத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பர்னபாஸ் தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான எண்ணத்தை கொண்டு உள்ளதாகவும், வருடம் ஒன்றுக்கு இவரை போன்ற பேராயர்கள் இருப்பதால் 500,000 தலித் கிறிஸ்தவர்கள் வெளியேறுகிறார்கள் என கூறுகிறார் நெல்லை திருமண்டல மீட்புக் குழு தலைவர் நிர்மல் சிங். தொடர்ச்சியாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய எதிரியாக, தாழ்த்தப்பட்ட மக்களை நீக்கும்படியாக, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மத சுதந்திரத்தை பறிக்கும்படியாக, தாழ்த்தப்பட்ட மக்களை ஒட்டுமொத்தமாக அடக்கி ஒடுக்கி அவர்களை இந்த திருமண்டலத்தை விட்டு நீக்கும்படியாக இவருடைய செயல் தொடர்ச்சியாக இங்கே செய்து கொண்டிருக்கிறார். மேலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என தெரிவித்துள்ள நெல்லை திருமண்டல மீட்புக் குழு தலைவர் நிர்மல் சிங், பேராயரான பர்னபாஸுக்கு இந்திய அரசியல் அமைப்பு பற்றியோ பைபிளை பற்றியோ எதுவும் தெரியாது என குற்றம் சாட்டியுள்ளார். தங்களுக்கான சலுகைகள் குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் தங்களுக்கு எவ்வித சலுகையும் இந்த திருமண்டலம் வழங்க மறுப்பதால் அமைதியும் சமூக நீதியையும் வழங்கும் தங்கள் தாய் மதமான சீக்கிய மதத்திற்கு விரைவில் திரும்ப உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்தார் நிர்மல் சிங். வருடத்திற்கு 500,000 தலித்துகள், தலித் கிறிஸ்தவர்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். ஏன் வெளியேறுகிறார்கள்? இன்றைக்கும் இந்த 60 கால நிகழ்வுகளில் இந்த திருமண்டலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, திருநெல்வேலி திருமண்டலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கல்வி, வேலைவாய்ப்பு, நிர்வாகம் எந்த விதத்திலையும் ஒரு அடிப்படை உரிமை கூட கொடுக்காத ஒரு சர்வாதிகார போக்கை இந்த திருமண்டலத்தில் இந்த மக்கள் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.